ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒன் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். திருச்செந்தூர் கொலசேரப்பட்டினம் போனோம், அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். எழுந்திரிச்சி குளிச்சுட்டு வெந்நீர் போட்டு தான் குளித்தோம். குளித்து முடிச்சுட்டு வீட்லேயே இட்லி சட்னி பண்ணி சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு எல்லாம் முடித்து பஸ் ஸ்டாப் போகும்போது ஒரு 6 மணிலாம் ஆகிடுச்சு. 6 மணிக்கு போகும்போது ரோடு இப்படி தான் இருந்துச்சு. டீ கடை அந்த மாதிரி கடையெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. போய் பஸ் ஸ்டாப்பில் போய் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணோம். திருநெல்வேலி போகிறதுக்கு பஸ்ஸே வரல. அப்புறம் ஒரு பஸ் வந்துச்சு. அந்த பஸ்ஸில் ஏறி நாங்கள் வந்து திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்டுக்கு போய் இறங்கிட்டோம். இறங்கினதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னொரு பஸ் பிடிச்சி தான் நாங்கள் திருச்செந்தூருக்கும் கொலசேரப்பட்டினத்துக்கும் போகலான்னு பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து திருச்செந்தூர் பஸ் இருந்துச்சு, ஒரு ஃபாஸ்ட் பஸ்ஸு. அந்த பஸ்ஸில் நாங்கள் ஏறிட்டோம். உட்காந்து பஸ்ஸு கிளம்பிடுச்சு. நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். திடீர்னு முழிச்சு பார்க்கும்போது அந்த பஸ்ஸு போன அந்த பிளேஸ்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்தளவு சரி இதை வீடியோ எடுக்கலாம், பார்க்க அழகாக இருக்குது அப்படின்ட்டு தான் வீடியோ எடுத்தேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்துச்சு. சுற்றி தண்ணி, அதுக்கப்புறம் வயல்கள், இதுதான் இருந்துச்சு. பாருங்கள், பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறமா நாங்கள் திருச்செந்தூர் பஸ் ஸ்டாப் வந்து இறங்கிட்டோம். திருச்செந்தூர் பஸ் ஸ்டாப் வந்து இறங்கினோன்னே ஃபஸ்ட்டு கொலசேரப்பட்டினம் போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். அப்போ அங்கே எப்போ பஸ் வரும்னு தெரியாமல் நாங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்போது பக்கத்தில் அங்கே ஒருத்தங்கிட்ட கேட்டோம். அவங்க சொன்னாங்க இப்போ வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த பஸ் ஏறி கொலசேரப்பட்டினமும் போயிட்டோம். பாருங்கள் இப்போ கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். கோயிலில் வந்து வெளியில் கோயில் வாசலில் தான் நிற்கும். உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். கோயிலுக்கு வந்தோடனே அர்ச்சனை பண்ணுறதுக்கு ஒரு அர்ச்சனை திட்டு வாங்கினோம். அன்றைக்கி நான் முகூர்த்த நாள்னால நிறைய கல்யாணம் நடந்துச்சு. நாங்கள் போகும்போது தான் ஒரு ரெண்டு கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ள இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போன டைமில் ஒருத்தங்களுக்கு தாலி கட்டு நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்த பிறகும் இன்னும் ரெண்டு கல்யாணம் நடந்துச்சு. அன்றைக்கி முகூர்த்த நாள்னால இப்படி ரொம்ப கல்யாணம் நடந்துகிட்டு இருந்துச்சு. சேண்டமல சத்தம் அந்த மாதிரி ரொம்ப கோயிலே ரொம்ப இதாக இருந்துச்சு. ஆனால் கூட்டம் இல்லை. நாங்கள் சாமி தரிசனம் ரொம்பவே நல்லா பார்த்தோம். ஆனால் என்ன, எனக்கு உங்களுக்கு சாமியெல்லாம் காட்டணும்னு ஆசை தான். அங்கே வீடியோ அலோடு கிடையாது. அதனால் நான் கொஞ்சம் உள்ளே போகுது வரைக்கும் வீடியோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. சாமி கும்பிட்டுட்டு வந்து பார்க்கலாம். நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்க்கோம். என் தங்கச்சி, அத்தை, அதுக்கப்புறம் தங்கச்சியோட ஹஸ்பண்டு, என்னோடய ஃப்ரெண்டு, இவங்க 4 பேருமே வந்திருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து சக்கரை பொங்கல் வச்சுருந்தாங்க கோயிலில். அதில் அந்த சக்கரை பொங்கலையும் உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சோம். அப்போ பக்கத்தில் இருக்க கடைக்கு போனோம். அந்த கடை வந்து கோயிலுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த கயிறு ஸ்டிக்கர் இந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ அவங்கக்கிட்ட கேட்டோம் ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கா அப்படின்னு கேட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க உள்ளே ஒரு கடை இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடை தான் அது பக்கத்துலேயே உள்ளே இருக்குது. உள்ளே போனால் அங்கே எல்லா ஃபோட்டோவும் கிடச்சிச்சு, எல்லா சைஸ்லேயுமே கிடச்சிச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கடை. எங்களுக்கு தேவையான எல்லாமே நாங்கள் அந்த கடையிலே வாங்கிட்டோம். பாருங்கள் ரொம்ப பெரிய கடை. எங்களுக்கு அங்கே உள்ள ஃபோட்டோ எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தேன். எங்களுக்கு தேவையானதை நாங்கள் வாங்கினோம். நீங்களும் யாராச்சும் கொலசேரப்பட்டினம் கோயிலுக்கு போனால் மறக்காமல் அந்த கடையில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ நல்லா இருந்துச்சு பாருங்கள். And
அந்த கடையில் எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் போனது சாமி ஃபோட்டோ வாங்கலான்னா, நாங்கள் போனோன்னு நிறையவே வாங்கினோம். பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாமி ஃபோட்டோ மட்டும் இல்லை, சாமி சிலைங்க, அதுக்கப்புறவே பித்தளை பொருட்கள், விளக்கு, பித்தளை சிலைங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு அழகுக்கு வைக்கக்கூடிய டெக்கரேஷன் சிலை, புத்தர் சிலை எல்லாமே அங்கே இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, விலையுமே கம்மியாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா அங்கே போய் விசிட் பண்ணி பாருங்கள். எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து, நாங்கள் நிறையவே வாங்கினோம். இனிமேல் போனாலும் கண்டிப்பாக நாங்கள் அந்த கடைக்கு போய் தான் வாங்குவோம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்க்கவே எல்லாமே. பர்ச்சேசிங்கை முடிச்சுட்டு பில்லிங்கும் போட்டு முடிச்சிட்டோம். பில்லிங் போட்டு முடித்தோடனே மணி பார்க்கும்போது 12 மணி ஆகிடுச்சு. அந்தளவு இங்கேயே சாப்பிட்ருவோம், திருப்பி திருச்செந்தூரில் போய் சாப்பிடணும்னா ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பக்கத்தில் இருந்த ஒரு ஹோட்டலில் வெஜ் மீல்ஸ் வாங்கி சாப்பிட்டோம். சோறு வேகவே இல்லை, இருந்தாலும் சரி என்ன பண்ணேன்னு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து திருச்செந்தூருக்கு பஸ் பிடிச்சி திருச்செந்தூரில் போய் இறங்கணும். இறங்கினோன்னா அங்கேருந்து கோயில் போக கொஞ்சம் தூரம், அந்தளவு ஒரு ஆட்டோ பிடிச்சி ஆட்டோவில் கோயிலுக்கு போய்ட்டுருக்கோம். கோயிலில் போகிறதுக்கு ஆட்டோ விட்டு இறங்கினோன்னா ரொம்ப வெயில், அதனால அந்த வெயிலே நடந்து கொஞ்சம் தூரம் நடந்து உள்ளே போகணும். பாருங்கள் நடந்து போய்ட்டுருக்கோம். Thank you.
திருச்செந்தூர் போனவங்களுக்கு தெரியும், நாளிக்கிணறு, அந்த நாளிக்கிணறு பக்கத்தோடு அந்த சீட் போட்டிருந்தாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வெயில் இல்லாமல் அதோடு நடந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளோடையோடு நடந்து போனோம். நடந்து போயிட்டு செருப்பெல்லாம் ஒரு இடத்துல கலத்தி போட்டுட்டு லக்கேஜெலாம் வைக்கிறதுக்கு ஒரு இடம் பார்த்து அங்கே வச்சுட்டு சாமி கும்பிட போகலாம் அப்படின்னு நினச்சோம். அதுக்கு முன்னாடி சரி ஃபஸ்ட்டு போய் கடலில் போய் காலெல்லாம் நினச்சிட்டு தான் கோயிலுக்குள்ளாடி போகணுன்னு சொன்னாங்க. அதில் கடலில் போய் கால் நினைக்க போனோம். கால் நினச்சிட்டு எங்கே நாங்கள் சீக்கிரம் வர்றதுக்கு, அங்கேயும் கொஞ்சம் நேரம் ஆட்டம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்தோம். ஒரு வழியாக கடலில் காலெல்லாம் நினச்சி முடிச்சுட்டு பேகெல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு சாமியும் கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தோம். அப்போது ஒருத்தங்க கிளி ஜோசியம் பார்க்குறதுக்கு இப்படி வச்சுருந்தாங்க. அந்த கிளி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தது, பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் சரி வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். கோயிலில் உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அங்கே வீடியோலாம் அலோடு கிடையாது. அதனால தான் சாமி கும்பிட போகும்போதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. அது இல்லாமல் நாங்கள் பேகு ஃபோன் எல்லாமே ஒரு இடத்துல வச்சுட்டோம், அதனாலையும் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் அங்கேயும் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கடைக்குள்ளடியும் போய் போய் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். அங்கேயுமே ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஒரு அங்கே முருகர் சிலை வாங்கினோம், அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அந்த முருகர் சிலை ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரேட்டுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அந்த சிலை நாங்கள் ஒரு கடையில் வாங்கும்போது நல்லா இருந்துச்சுன்னு ரெண்டொன்னே கேட்டோம். அப்போ அவங்க ஒரு பீஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கடையில் போய் கேட்குறோம், அதை விட டபுளாக விலை சொல்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு கடைக்கு கடைக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் விசாரித்து பார்த்து எதனால வாங்குங்க. ஒரு கடையில் ஒரு ரேட்டு சொல்கிறாங்க, இன்னொரு கடையில் இன்னொரு ரேட்டு சொல்கிறாங்க. நாங்கள் அதனால் ஒரு கடையில் வாங்கினனால அதை சொல்லி நாங்கள் திருப்பி அதே ரேட்டுக்கே வாங்கிட்டோம் அந்த இன்னொரு சிலையும். பாருங்கள், எல்லாமே பார்க்க வாங்கிறதுக்கு ஆசையாக தான் இருந்துச்சு, ஆனால் நாங்கள் எங்களுக்கு தேவையானதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். ஒரு வழியாக ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அங்கேயே ஒரு டீ குடித்தோம். டீ குடிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இந்த கடையில் இந்த மாலை போட்டிருந்தாங்க. இது என்ன மாலைன்னு தெரில எனக்கு. அப்போ பக்கத்தில் அவங்கக்கிட்ட கேட்கும்போது ஏதோ வேறுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அது நேம் தெரிஞ்சிச்சுன்னா. ஒரு வழியாக திருச்செந்தூர்லேயும் முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி திருச்செந்தூர் பஸ் ஸ்டாப் போனோம். போயிட்டு அங்கேருந்து அவங்க ஊர் பஸ்ஸுக்கு போனாங்க, நாங்கள் எங்கள் ஊர் பஸ் ஏறி வந்தோம். எங்களுக்கு பஸ்ஸே கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வரவே ரொம்ப லேட் ஆகிட்டு 9:00 ஆகிட்டு. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து இறங்கி நடந்து போயிட்டுருக்கோம் இப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு. இந்த வீடியோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.